மக்களே, வெல்கம் டு எஸ்பிசன் ஃபெயில் யூடியூப் சேனலில். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஆப்சஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரிஸில் சார்லஸ் மூஃபி, ரிச்சர்ட், இந்திரா வர்மா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணுறவர் மார்கன். இது ஒரு லிமிடெட் சீரிஸ் அப்படிங்கிறதுனால நாலே நாலு எபிசோடு தான் இருக்கும். இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு பொறுத்த முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போல. சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆமேஜ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் நாவலோட கதையை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் கதை என்ன அப்படின்னா, ஒரு ரிச்சர்ட் ஒரு பொறுப்பான பார்லிமெண்ட் பதவியில் இருப்பார். அவருக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் பையன் இருப்பாங்க. ரொம்ப நிறைய பேரும் புகழமோட வாழ்ற இவர் ஒரு நாள் சார்லஸ் மூஃபியை பாக்குறாரு ஒரு ஃபங்க்ஷன்ல. ஆத்தர் நொடியில இருந்து இவருக்கு அவங்க மேல லவ் வந்துருது, அவங்களுக்கும் இவர் மேல லவ் வந்துருது. ஆனா சார்லஸ் மூஃபிய வந்து ரிச்சர்ட் பையனோட கேர்ள் ஃபிரெண்ட். இந்த விஷயம் தெரிஞ்சும் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபேமிலிக்கு தெரியாம நடுவில் இவங்களுக்கு வந்து த்ரெட்டன் மெசேஜஸ் எல்லாம் வரும். இவங்களை பத்தி உண்மைகள்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சைட்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு கடைசி இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிஞ்சுதா இல்லையா, அதே மாதிரி ரிச்சர்ட் ஒய்ஃபுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுதா இல்லையா, கடைசி இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த சீரிஸோட மிச்ச கதை. ஒரு டிராமா ஜானர் சீரிஸ். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றதே சார்லஸ் மூஃபியோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்தது. உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சீனா இருக்கட்டும், ஆட்டிடியூடோட ரிச்சர்ட் கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், கடைசி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் எமோஷனல் எலமெண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பக்காவா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிச்சர்டும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸ்ல இருக்கிற கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து பவுண்டரியே கிடையாது. யாருக்கு எப்ப வேணாலும் லவ் வரலாம், யார் மேல வேணாலும் லவ் வரலாம். ஆனா நம்ம பண்ற விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படியே விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப அழகா நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைல்டு அபியூஸ், பேரண்டிங், இந்த ரெண்டுமே பத்தியும் நல்லாவே பேசியிருக்காங்க. ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க சின்ன பசங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்ல இவங்களால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற முன்கூட்டியே கணிச்சு அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அழகாவே சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. பிஜிஎம் கூட இந்த ஜானருக்கு என்ன தேவையோ கரெக்டா போட்டிருக்காங்க. இதெல்லாம் சீரியஸோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைட் வரலாம்னா, முதல் நெகட்டிவா தோன்றது இந்த சீரிஸ்ல ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள் யாருமே கண்டிப்பா இந்த சீரிஸை பாத்திரவே வேண்டாம். அதே மாதிரி இந்த கதையை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. பட் இதுக்கு நாலு எபிசோட் அண்ட் ஒவ்வொரு எபிசோடு 45 நிமிஷம் கிட்டத்தட்ட போகுது. ஸோ அந்த அளவுக்கு இதை ட்ராக் பண்ணிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் தான், அதெல்லாம் கண்டிப்பா ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இந்த சீரிஸை பார்க்கும்போது மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா பேசுற சீரிஸ் இருக்கு. நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியாது. பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது நெட்ஃபிளிக்ஸ்ல. அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.